கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 62, கார்த்தவீரியார்ஜுனன் மற்றும் ஜாமகனின் கதைகள். பராசர மகரிஷி யயாதியினுடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொன்னார் மைத்ரேயருக்கு. ஆசை என்பது மனிதனுக்கு அடங்குவதில்லை என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சரித்திரம் யயாதியினுடைய சரித்திரம். யயாதியினுடைய மூத்த பிள்ளையான யதுவனுடைய வம்சத்தை பத்தி இப்பொழுது சொல்கிறேன் கேள் என்று சொல்றார் மகரிஷி. யதுவனுடைய வம்சம் அப்படிங்கிறது ரொம்பவும் பாவனமானது. அந்த சரித்திரங்களை கேட்டால் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி, யதோர்வம்சம் நரஸ்ருத்வா சர்வ பாபைஹி பிரமுச்சதே எத்ராவதீர்ணம் கிருஷ்ணாக்கியம் பரம் பிரம்ம நிராகிருதி என்று சொல்லுகிறார். யதுவனுடைய வம்சம் ரொம்ப பாவனமானது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, எம்பெருமான் பரபிரம்மமான நாராயணனே கண்ணனாக அவதரித்தது யதுவனுடைய வம்சத்துல. அதனால இது மிகவும் புண்ணியகரமானது, பாவனமானது என்று சொல்லுகிறார். யது அப்படிங்கிறவர் என்ன பண்ணினாருங்கிறத நம்ம யயாதியினுடைய சரித்திரத்துல பார்த்தோம். யயாதி மகாராஜா தன்னுடைய கிழட்டுத்தன்மையை வாங்கிக்கோன்னு சொல்லும் பொழுது யது மறுத்துட்டார். அப்பா சொன்ன பேச்சை மறுத்த பிள்ளை யது. சொல் பேச்சு கேட்காத ஒருவனுடைய வம்சத்துல எம்பெருமான் வந்து தோன்றினது ஒரு பெருமையோ அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் வந்து தோன்றினாலேயே பெருமைதான். பெருமைக்குரியவர் எதுங்கிறதுனாலதான் எம்பெருமான் வந்து தோன்றினார். அது என்ன சமாச்சாரம்னு கேட்டா, அத்தமா சொல்லுகிறார்கள் வியாக்கியாத்தாக்கள், யது என்பவர் ரொம்ப ரொம்ப தியாக மனப்பான்மை உடையவராம். யயாதிக்கு ரெண்டு மனைவிகள்னு பார்த்தோம், தேவயானி ஷர்மிஷ்டைன்னு ரெண்டு பேர். அந்த ஷர்மிஷ்டைங்கிறவள் ராஜபுத்திரி, அவளை வேலக்காரியா ஆக்கி வச்சிருந்தாள் தேவயானி. அந்த தேவயானியினுடைய புத்திரனான யது தன்னுடைய மாற்றான் தாய்க்கு ஒரு நல்லது பண்ணணுங்கிறதுக்காகவே அப்பா சொல் பேச்ச கேட்காமல் இருந்தாராம். இவர் ஒரு கால் அப்பா சொன்னபடி செய்து கிழட்டுத்தன்மையை வாங்கின்றிருந்தாரானால் இவருக்கே ராஜ்யம் வந்திருக்கும். ஆனால் தனக்கு ராஜ்யம் வேண்டான், தன் அம்மா கிட்டக்க கஷ்டப்பட்டிருந்த இந்த ராஜபுத்திரியான சர்மிஷ்டையினுடைய பிள்ளைக்கே ராஜ்யம் கிடைக்கட்டும் அப்படிங்கறதுக்காகவே இவர் மறுத்தாராம். அதனால இந்த ராஜ்யமானது புருவுக்கு போய் சேர்ந்தது. இப்பேற்பட்ட பெரிய தியாக உள்ளம் பரந்த மனப்பான்மை உடையவராக யது இருந்ததுனால இவருடைய வம்சத்துல எம்பெருமான் கண்ணன் அவதரித்தான். அதனால இவருடைய வம்சமே பாவனமானது. அந்த சரித்திரங்களை கேட்டால் நம் பாபங்கள் எல்லாம் ஒழியும்னு பலஸ்ருதி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் மகரிஷி. இந்த வம்சத்துல வந்த ரெண்டு ராஜாக்களினுடைய கதையை இந்த பாகத்திலே பார்க்கலாம். யதுவினுடைய வம்சத்துல மகிஷ்மான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர்தான் மாஹிஷ்மதி அப்படிங்கிற நகரத்தை உருவாக்கினார் இப்பொழுது இருக்கக்கூடிய மேற்கு பாரதத்துல. அந்த மாஹிஷ்மதி நதியில, மாஹிஷ்மதி நகரத்துல நர்மதா நதி ரொம்ப அழகா ஓடுறது. இந்த மாஹிஷ்மதி நகரத்தை மேல மகிஷ்மானுடைய சந்ததிகள் ஆண்டு வந்தா. அந்த சந்ததிகள்ல கிருதவீரியன்னு ஒருத்தன், அந்த கிருதவீரியனுக்கு பிள்ளை அர்ஜுனன். அதனால இவனுக்கு கார்த்தவீரியார்ஜுனன் பெயர். இந்த கார்த்தவீரியார்ஜுனன் அத்ரி மகரிஷியினுடைய குலத்துல வந்த எம்பெருமானுடைய அம்சம்னு கருதப்படுற தத்தாத்திரேயரை வழிபட்டானாம். அவரை வழிபட்டு அவர்கிட்டேந்து பல வரன்கள் வாங்கிண்டான். அந்த வரத்தினுடைய பெருமையினால இவனுக்கு 1000 புஜங்கள் வந்துதான். எப்பேற்பட்ட வரன்களை கேட்டான் கார்த்தவீரியார்ஜுனன்னு பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியமானது.
வரம் கேட்கணும்னா இப்படி கேட்கணும்னு தெரியறது இவன் கேட்ட விதத்தை பார்த்தார். கார்த்தவீரியார்ஜுனன் கேட்டது, அதர்மத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும், ஸ்வதர்மத்தில் பற்று இருக்க வேண்டும், யுத்தத்துல நேர்மையான வழியில வெற்றி வர வேண்டும், இந்த பூமியை தர்மத்தின் அடிப்படையில் நான் ஆள வேண்டும், எல்லாத்துக்கும் மேல உலகத்துல பெரிய புகழ் பெற்று கொண்டாடப்படுபவரான ஒருவர் கையால எனக்கு மரணம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுண்டானா. லோகத்துல வந்துட்டா போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற சாதாரண சாஸ்திரம் புரியறது கஷ்டம், ஆனால் பெரிய வரங்கள் கேட்கும் பொழுது கூட ஹிரண்யகசிப்பு மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட யோசிக்கிறா, எப்படி கேட்கலாம், மரணம் இன்மை எப்படி வரத்துக்கு வரம் கேட்கலாம்னு நினைக்கிறா. ஆனால் இங்க கார்த்தவீரியார்ஜுனனுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு, வந்தவன் போய்த்தான் ஆகணும், அப்படி போகும் பொழுது பிரசித்தி பெற்ற ஒரு மகான் கையால எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு கேட்டுண்டான். இருக்கிற காலத்துல தர்மத்துல வழிபடணும் அப்படின்னு கேட்டுண்டான். இந்த வரங்களினுடைய பெருமையினாலையும் கார்த்தவீரியார்ஜுனனுடைய ஸ்ரத்தை படைத்த உள்ளத்தினாலையும் ரொம்ப நன்னா அரசாண்டு வந்தானாம் இவன். 10,000 யாகங்கள் பண்ணினானாம். யாகம், தானம், தபஸ், வினயம், வித்யை, இது எல்லாத்திலேயும் கார்த்தவீரியார்ஜுனனை மிஞ்சினவர்கள் கிடையாது அப்படிங்கிறார் மகர்ஷி. நனூனம் கார்த்தவீரியஸ்ய கதிம் யாஸ்யந்தி பார்த்திவாகா யஜ்ஞைஹி தானைஹி தபோபிர்வா பிரஸ்ரயேன ஸ்ருதேனச்ச அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட பெருமையோட அரசாண்டு வந்த இந்த கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு சமயம் நர்மதா நதிக்கு போய் தன்னுடைய ராணிகளோட விஹாரம் பண்ணிட்டு இருந்தானாம். அந்த சமயம்தான் ராவணன் திக்விஜயம் பண்ண சமயம். உலகத்துல இருக்கிற எல்லா கோணங்களுக்கும் போய் எப்படியாவது அதை ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சுண்டு கிளம்பியிருக்கான் ராவணன். இந்த மாஹிஷ்மதிக்கு வந்து சேர்ந்தானாம். பார்த்தா ராஜசபையில கார்த்தவீரியார்ஜுனனை காணும். கார்த்தவீரியார்ஜுனன் பெரியாள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு வந்திருக்கானாம் ராவணன். சரி, எங்கேயோ நர்மதா நதிக்கு போயிருக்கான் மகாராஜா அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனே அங்கேயே போய் அவனை சந்திக்கலாம்னு ராவணன் நர்மதா நதி கரைக்கு வந்து சேர்ந்தானான். அப்படி வந்து சேர்ந்தவன் பார்த்தான், இவனை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய இஷ்ட தெய்வமான சிவனை வழிபடலாம் அப்படின்னு நினைச்சி நர்மதா நதிக்கரையில இருக்கிற மணலை வச்சு சிவலிங்கத்தை பண்ண ஆரம்பிச்சானான். அவன் பண்றான், உடனே வந்து நதியினுடைய தண்ணீர் அந்த லிங்கத்தை அடிச்சுண்டு போயிடுறது. திருப்பி பண்றான், திருப்பி அடிச்சுண்டு போயிடுறது. இப்படியே திருப்பி திருப்பி ஆயிட்டு இருக்கான். என்னடா சமாச்சாரம்னு பார்த்தா நதி திசை மாறி ஓடுறது, கீழேந்து மேல ஓட ஆரம்பிச்சு கொடுத்தாம் நதி. அது எந்த திசையில ஓடணுமோ அதனுடைய உல்டாவா ஆப்போசிட்டா ஓட ஆரம்பிச்சிருக்கு. என்ன இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு அந்த பக்கமா நடந்துட்டே போனான். நதி ஓடுற பக்கமா பார்த்தா இந்த கார்த்தவீரியார்ஜுனன் நர்மதா நதியினுடைய நடுவுல படுத்துட்டு இருக்கான், ஒரு பாலம் மாதிரி. அவன் படுத்துட்டு இருக்கிறதுனால நதி ஓட வேண்டிய திசையில ஓடாம திரும்பி ஓடிட்டு இருக்கு தண்ணீர் எல்லாம். அந்த தண்ணீர் தான் வந்து இப்படி அடிச்சுட்டு வரதான் ராவணன் பண்ணிட்டு இருக்கிற லிங்கங்களை. இவன் பார்த்தா, நீதான் அர்ஜுனனா அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படின்னா. உன்னோட சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு ராவணன் சொல்ல, பெருசா சண்டை போடுற மனநிலையில இல்லையாம் அர்ஜுனன். அவன் சந்தோஷமா இருக்க வந்திருக்கான். இப்ப யுத்தத்துக்கெல்லாம் அவனுக்கு ஆர்வம் இல்லை. அதனால என்ன பண்ணினா, அப்படியே தன்னுடைய ஒரு கையால ராவணனை தூக்கி ஒரு பசுவை கட்டுற மாதிரி கட்டி வச்சுட்டான். பல காலம் அந்த அரண்மனையில கட்டி வச்சிருந்தானாம் ராவணனை. கடைசியில ராவணன் கெஞ்சி கூத்தாடி அப்புறமா மீண்டு வந்தான் கார்த்தவீரியார்ஜுனன் கிட்டேந்து. இப்பேற்பட்ட பராக்கிரமசாலி கார்த்தவீரியார்ஜுனன், இவன் ரொம்ப நன்னா 85,000 வருஷங்கள் ராஜ்யம் ஆண்ட பிறகு பரசுராமர் கையால வதிக்கப்பட்டான் அப்படிங்கிறது வரலாறு. இந்த கார்த்தவீரியார்ஜுனனை பத்தி சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்துல எடுக்கிறார். மகாவீர வைபவத்துல எம்பெருமான் ராமனுடைய பெருமையை சொல்லணும். அந்த பெருமையை எப்படி சொல்லணும்னா, ஒருவனுடைய பெருமை பால்யத்திலேயே தெரிஞ்சிடும். எப்பேற்பட்ட சாமர்த்தியம் ஒருவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது
ஒரு லவலேஷம் காமிக்கிற மாதிரி சின்ன வயசுலயே தெரிஞ்சுடுமா. பெரியவராகி ஒரு காரியத்தை அவர் சாதிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுவா, எனக்கு அப்பவே தெரியும் இவன் இப்பேற்பட்டவனா வருவான்னு. அத போல ராமபிரான் பெரிய பராக்கிரமசாலி, ராவணனை வதம் செய்யக்கூடிய திறல் அவர்கிட்ட இருக்குங்கிறது எங்க தெரிஞ்சதுன்னு பார்த்தா, பரசுராமரனுடைய வில்ல நான் ஏத்தினப்பவே தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட பரசுராமரை பத்தி சொல்லும் பொழுது, எந்த பரசுராமர் அப்படின்னு கேட்டா, கார்த்தவீர்யார்ஜுனன் போன்று அரசர்களை வென்ற பரசுராமர் அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி. இந்த சூர்ணிக்கையில கிரதுஹர சிகரி கந்துக விருத்தியுன்முக ஜகதருந்துத ஜிதஹரிதந்த தந்தி தந்து ரோதந்த தசவதன தமன குஷல தசதபுஜ முகருபதி குலருதிர ஜரபரித பிருத்துதர தட்டாக தற்பித பித்ருக பிருகுபதி சுகதி விஹதி கரணத பருடிசு பரிகா என்று சொல்றார். குஷல தசதபுஜ முக நிருபதி குலருதிர அப்படிங்கிற இடத்துல இந்த தசசத புஜங்கள், ஆயிரம் புஜங்கள் உடைய கார்த்த வீரியார்ஜுனனுடைய ரத்தத்தை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ண பரசுராமரை வென்ற ராமர் அப்படின்னு சொல்றார். அந்த கார்த்த வீரியார்ஜுனன் யாருன்னா, இந்த தசவதனன்னு சொல்லக்கூடிய ராவணனை ஒரு பசு போல அடக்கி வைத்தவன் அப்படின்னு சொல்றார். இப்படி கார்த்த வீரியார்ஜுனனுடைய பெருமையை மகரிஷி சொல்றார். கார்த்த வீரியார்ஜுனன் விஷயமாக இன்னொரு பிரசித்தமான ஸ்லோகமும் உண்டு. இது விஷ்ணு புராணத்துல வர ஸ்லோகம் இல்ல, ஆனால் லோகத்துல மந்திர சாஸ்திரத்துல சொல்லப்படுற ஸ்லோகம்னு வில்லிவலம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் வியாசத்துல எடுக்கிறார். அது என்ன ஸ்லோகம்னு கேட்டா, கார்த்த வீர்யார்ஜுனோ நாம ராஜா பாகு சஹசிரவான் தஸ்ய ஸ்மரணதோ வித்வான் நஷ்ட திரவியம் லபேதவை அப்படிங்கிறது. எந்த ஒரு பொருள் தொலைஞ்சி போனாலும் இந்த கார்த்த வீர்யார்ஜுனனை நினைச்சுட்டா அது திரும்பி கிடைச்சிடுவோம். ஏன்னா கார்த்த வீர்யார்ஜுனன் நாட்டை ஆளும் பொழுது ஒரு பொருள் கூட தொலைஞ்சது இல்லையாம், அவன் தொலைய விட்டது இல்லையாம். அவ்வளவு அழகா ராஜ்யம் ஆண்டான். அவனை ஞாபகம் வச்சுண்டா நஷ்டமான திரவியம், தொலைஞ்சி போன பொருள் கூட திரும்பி கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இப்படி கார்த்த வீர்யார்ஜுனனுடைய வரலாறு. அதுக்கப்புறம் இந்த வம்சத்துல வந்த இன்னொரு மகாராஜாவனுடைய வரலாறையும் மகரிஷி சொல்லுகிறார். ஜியாமகன் அப்படின்னு இந்த ராஜாவுக்கு பெயர். இந்த ராஜாவை பத்தி சொல்லும் பொழுது சற்று வேடிக்கையாகவே மகரிஷி சொல்ற விஷயம் என்னன்னா, ஜியாமகன் மாதிரி பத்னி கிட்டக்க பயந்தவரே கிடையாது அப்படிங்கிறார். பார்யா வஷ்யாஸ்து ஏ கேச்சித் பவிஷ்யந்த்யதவாம்ருதாஹ தேஷாம் து ஜியாமகா சிரேஷ்டா சைவ்யா பதிர் பூன்றுபஹா அப்படிங்கிறார். இந்த ஜாமகனுக்கு சைவ்யா அப்படிங்கிற பெயர்ல பத்னி இருந்தார். அவள் கிட்டக்க கொஞ்சம் பயம்தானாம் இந்த ராஜாவுக்கு. என்ன பயம்னு கேட்டா, இவளுக்கு பிள்ளை இல்லை, இவளை மீறி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லையாம். அப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறார். ஒரு சமயம் இந்த ஜாமகன் அப்படிங்கிற ராஜா போர் புரிந்தார் ஒரு நாட்டின் மீது. அந்த நாட்டுல இருக்கிற எல்லாரையும் ஜெயிச்சுட்டார். அங்க இருக்கிற புருஷர்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டார்கள், ஸ்திரீகள் குழந்தைகள் தான் இருந்தார்களாம். சரி, அவர்களுக்கெல்லாம் ரக்ஷை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஊருக்குள்ள போயிருக்கார் ராஜா. எல்லாரையும் ரட்சிச்சார். அப்ப பார்த்தா ஒரு அழகான பெண்மணி இருந்தாளாம், ரொம்ப வயசுக்கு வந்த பெண்மணி, ரொம்ப அழகா இருக்கா. இவளை பார்த்தாலே இவருக்கு தோன்றது, எனக்கோ பிள்ளை இல்லை, என் மனைவிக்கு பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. அவளுக்கு அந்த வயசெல்லாம் கடந்து போச்சு. இவளை பார்த்தா எனக்கு பிள்ளை பெத்து கொடுக்கறதுக்குனே வந்திருக்கா மாதிரி தோன்றது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா மனைவிக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவருக்கு தோணலையா. என்ன நினைப்பாளோ மனைவி, அவகிட்டக்க அனுமதி வாங்கிண்டே நாம இந்த காரியத்தை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு தேர்ல ஏத்திண்டார் இந்த அழகான பெண்ணை. ஏத்திண்டவர் ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். அங்க மனைவி ரொம்ப குதூகலமா இருக்கா இந்த சைவியாங்கிறவ. ஏன்னா ராஜா ஜெயிச்சுட்டார்னு செய்தி வந்து கொடுத்து மந்திரிமார்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு, நகரவாசிகள் எல்லாரையும் அழைச்சுண்டு வரவேற்கிறதுக்காக ஆர்த்தி தட்டோர காத்துட்டு இருக்கா ராணி. பார்த்தா ராஜா தேர்ல வந்தார், கூட ஒரு பொண்ணு. இவளுக்கு ரொம்ப கோபம் வந்து கொடுத்து, இப்படியா சபல சித்தம் உடையவரா இருப்பீர், இந்த மாதிரி ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்தீரே, என்ன நியாயம் அப்படின்னு இவள் கேட்க, ராஜா பயந்து போய் இவள் என்னுடைய மாட்டு பொண் அப்படின்னு விட்டார், புத்திரவது அப்படின்னு விட்டார். புத்திரவதுவா, புத்திரனே இன்னும் பிறக்கல, புத்திரனே இல்ல நமக்கு, உமக்கோ வேற பாரியை கிடையாது, அப்படி இருக்கும்பொழுது புத்திரவது எங்கேந்து கொண்டு வந்தீர் அப்படின்னு இவர் கேட்டாளாம். அப்போ கொஞ்சம் பதறி போயிட்டாராம் ராஜா.
இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, இவருடைய உண்மையான எண்ணத்தை சொல்ல முடியல பயம். அதனால என்ன சொல்லிவிட்டாராம், உனக்கு கண்டிப்பா ஒரு புத்திரன் பிறப்பான், அந்த புத்திரனுக்கு முன்னாடியே உச்சிதமான ஒரு வதுவை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக இவளை அழிச்சுட்டு வந்தேன், இவளை பார்த்தா ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு தோணித்து நம்ம பிள்ளைக்கு, அதனால அழிச்சுட்டு வந்தேன், உனக்கு கட்டாயம் பிள்ளை பிறப்பான் அப்படின்னு விட்டாராம். இது கேட்டு சந்தோஷப்பட்டு விட்டா ராணி. சரி, நல்ல வார்த்தை சொல்றா ராஜா, அவருக்குன்னு ஒரு மனைவியை அழிச்சுட்டு வரல இந்த பெண்ணை அப்படிங்கிற சந்தோஷத்துல அவ உள்ள போயிட்டா. இதுக்கப்புறம் நடந்ததுதான் ஆச்சரியம். இவர் ஏதோ ஒரு பயத்துல சொன்ன வார்த்தை உண்மையாயிடுதான். இந்த ராணிக்கு புத்திரன் பெறக்கூடிய வயசு இல்லை, அந்த வயசு அவ கடந்துட்டா. இருந்த பொழுதிலும் இவளுக்கு திடீர்னு கர்ப்பம் தரிக்கப்பட்டுதான், கர்ப்பவதி ஆயிட்டாள் இவள். எப்படி நடந்தது இது அப்படின்னு கேட்டா மகரிஷி சொல்றார், இதெல்லாம் ஒரு ஆச்சரியம், சாதாரணமா பிறக்கக்கூடிய பிள்ளை இல்லை, இந்த ராஜாவும் தர்மவான், தன்னுடைய பத்னிக்கு துரோகம் நினைக்காதவர், அதே போல இந்த பத்னியும் பதிவிரதா அப்படிங்கிறார். எந்த பத்னி கிட்டக்க ராஜா பயந்துன்றிருந்தான் அவனை போல பயந்தவன் கிடையாதுன்னு சொன்னாரோ மகரிஷி, அவளையே பதிவிரதையாகவும் சொல்றார். ஒரு ஒருத்தி கிட்டக்க ஒருவன் ரொம்ப மரியாதை வைத்திருப்பான், ஆனால் ஓரளவுக்கு அது பயமாக கூட வெளி மனிதர்களுக்கு தோன்றினாலும் அதற்கு காரணம் அவளுடைய பாதிவிரத்தியமே அப்படிங்கிறத இந்த இடத்துல காண்பித்து கொடுத்தார். இந்த மாதிரி இவளுடைய பாதிவிரத்தியத்தினாலையும் ராஜாவனுடைய தர்மானுஷ்டானத்தினாலையும் அவர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது பக்கத்தில் இருக்கிற அஸ்து தேவதைகள் அஸ்து கொட்டினத்தினாலையும் இவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தானாம். அந்த பிள்ளைக்கே இந்த புத்திரவதுன்னு சொன்னவளை கல்யாணம் பண்ணி வச்சாராம் ராஜா. இந்த பெண்ணோ பெரியவளா இருக்கா, பிள்ளை சின்னவனா இருக்கானே அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க தோணும் அப்படிங்கிறார்கள் வியாக்கியாத்தாக்கள். ஆனால் முன்பு சொன்ன மாதிரி இது சாதாரண கல்யாணம் அல்ல, அசாதாரணமானது. அதனால இந்த மாதிரி ஒரு அசாதாரண தன்மையும் இந்த இடத்துல செல்லும் அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சார். இந்த ரெண்டு வரலாறுகளும் நமக்கு என்ன சொல்றதுன்னு பார்த்தா, தர்மத்துல மனசை வச்சுக்கணும் ராஜாக்கள், அப்படி இருந்தார்கள் யது வம்சத்து ராஜாக்கள் அப்படிங்கிறது. இப்படியாக யது வம்சத்தின் இரண்டு ராஜாக்களின் கதைகளை பார்த்தோம் இந்த பாகத்திலே. மேலே இன்னும் சுவாரஸ்யமான பல கதைகள் உண்டு, அதையெல்லாம் அடுத்த பாகங்களிலே பார்க்கலாம்.